நமது உடம்பானது ஒரு வித்தியாசமான அமைப்புகள் கொண்டதாகும். நமது உடலில் எங்கோ ஓரிடத்தில் நோய்கள் இருக்கலாம். அதற்கான அறிகுறிகள் என்பது உடம்பில் எங்கேயோ தென்படலாம். நம் உடம்பில் மறைந்திருக்கும் அது போன்ற அலட்சியப்படுத்தக்கூடாத அறிகுறிகளை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். ஒருவருக்கு அவரின் சருமம் என்பது சுத்தமாகவும் அரிப்பில்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவருக்கு பாத வலியோ அல்லது குதிகால் வலியோ இருந்தால் அது சொரியாசிஸ் வாதமாக இருக்கலாம். ஒருவருக்கு கைகால் விரல்களில் ஏற்படும் வீக்கம் என்பது சொரியாசிஸ் வாதத்தின் அறிகுறியாக இருக்கலாம். ஒருவருக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறதா? அப்படி என்றால் அது சர்க்கரை நோயின் அறிகுறியாக இருக்கலாம். சர்க்கரை நோயாளிகளின் உடம்பில் இருக்கும் இரத்த சர்க்கரையை நிர்வகிக்க சிறுநீரகம் போராட்டம் நடத்தும் போது அதை சிறுநீர் வழியாக வெளியேற்றி விடுகிறது. அதனால் அவர் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். ஒருவருக்கு ஐஸ் கட்டிகளை பார்த்தால் வாய் ஊறுகிறதா? அப்படி என்றால் அவருக்கு இரத்த சோகை நோய் இருக்கலாம். ஒருவருக்கு தொண்டை வலி மற்றும் வீக்கம் இருந்தால் இரத்த சோகை நோயின் அறிகுறியாக இருக்கலாம். ஒருவரது நாக்கில் உலக வரைபடத்தில் உள்ள கண்டத்தின் வடிவில் வெள்ளை திட்டுகள் காணப்பட்டால் அது சீலியாக் நோயின் அறிகுறியாக இருக்கலாம். இப்படி ஒருவருக்கு நாக்கில் தோன்றும் போது அந்த வித்தியாசத்தை அவர் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒருவருக்கு 48 மணி நேரத்துக்கு பின்பும் விக்கல் நிற்காமல் தொடருமானால் அது கேன்சரின் அறிகுறியாக இருக்கலாம். ஒருவருக்கு அவரின் நரம்பு மண்டலம்தான் விக்களை கட்டுப்படுத்தும். கேன்சர் நோயானது அதனை பாதிக்கும் போது இது போன்ற பிரச்சனை அவருக்கு உண்டாகும். ஒருவர் குளிர்காலத்தில் குளிர்ச்சியை அடிக்கடி உணர்வது என்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அவர் கடும் வெயில் காலத்தில் உடம்பில் குளிரும் தன்மையை உணர்ந்தால் அது தைராய்டு நோயின் அறிகுறியாக இருக்கலாம். சிலருக்கு சருமத்தின் கீழே கட்டிகள் உண்டாகும். அப்படி உருவாகும் கட்டி என்பது ஆர்த்தரைட்டிஸ் நோயின் முதல் அறிகுறியாக இருக்கலாம். ஒருவருக்கு திசுக்களால் உருவாகி வால்நட் அளவில் கைகால் முட்டிகளுக்கு அருகில் உருவாகி இருந்தால் அவர் உடனே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் கூறிய அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவரை நாடுவதே நலம் பயக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்கள் நலந்தரும் வீடியோக்குள் வர வேண்டுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.